எயிட்டிஸ் நைன்டிஸ் காலங்களில் மிகப்பெரிய ஹீரோயினாக பலம் வந்த நடிகை பானுப்ரியாவிற்கு இந்த ஒரு நோய் இருந்ததாகவும் அது குறித்து மனம் திறந்தும் பேசியிருக்காங்க. இது தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது. அதாவது எயிட்டிஸ் காலங்களில் மிகப்பெரிய ஹீரோயினாக பலம் வந்தவங்க தான் நடிகை பானுப்ரியா. திரையில் அறிமுகமான குறுகிய காலத்திலேயே தெலுங்கு, தமிழ், ஹிந்தி என பல மொழி படங்களில் நடித்தும் வந்தார். தமிழ் தெலுங்கில் மட்டும் சுமார் 155 படங்களுக்கு பானுப்ரியா நடித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 1998 ஆதர்ஷ் கௌசலை திருமணமும் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் இருக்கிறார். ஆனால் பானுப்ரியா தனது கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்ததாகவும் கூறப்பட்டது. இதனிடையே நடிகை பானுப்ரியாவிற்கு திடீரென நினைவாற்றல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அப்படினும் தன்னால் எந்த விஷயங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது என்று நடிகை பானுப்ரியாவே சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். அந்த பேட்டியில் பேசிய அவர், நான் செய்ய வேண்டிய விஷயங்களை என்னால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. படப்பிடிப்பு தொடங்கிய பிறகு நான் எனது வசனங்களை மறந்துவிட்டேன். இதனால் படங்களில் நடிப்பது இருந்து ஒதுக்கிடலாமா என்று கூட நினைத்தேன். ஆனால் எனது கணவர் மாரடைப்பால் இறந்துவிட்டார். எனவே என் குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருந்ததால் மீண்டும் நடிக்க வந்தேன். இது என் வாழ்வில் மோசமான காலகட்டம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவரை விட்டு பிரிந்து வாழ்வதற்காக வெளியான வதந்தி குறித்து பானுப்ரியா விளக்கம் அளித்திருக்காங்க. இது குறித்து பேசிய அவங்க, நானும் என் கணவரும் விவாகரத்து செய்யவில்லை. இதை பற்றி பல வதந்திகளும் உள்ளன. ஆனால் என் கணவர் இப்பொழுது உயிருடன் இல்லை என்பதால் நான் அவற்றை பற்றி பேச விரும்பவில்லை அப்படின்னும் ஊடக வெளிச்சலத்திலிருந்து விலகி வாழ்ந்து வருவதாகவும் கூறிய பானுப்ரியா, வீட்டில் இருக்கவும் புத்தகங்களை படிக்கவும் இசையை கேட்கவும் தினசரி வேலைகளை செய்யவும் விரும்புவதாக கூறினார். பானுப்ரியாவின் மகள் அக்ஷயா தற்பொழுது லண்டன் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பட்டப்படிப்பு படித்தும் வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.